யார் வேணாலும் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் படத்தை டைரக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் கதாநாயகனா நடிக்கலாம், யார் வேணாலும் கதாநாயகியா நடிக்கலாம், யார் வேணாலும் வரலாம். இவங்க தான் இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாது. அப்படியே கோட்டை கதவுகள் அப்படியே மூடி அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. கோட்டையை தகர்த்து எரிந்த மிகப்பெரிய மாமனிதர் பாரதி ராஜா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இதுவரை உங்களை எனது காணொளிகள் மூலமாக பல்வேறு வழிகளில் தன்னம்பிக்கையையும் உத்வேகம் அளித்து வந்த நான், ஒரு புதிய முயற்சியாக எனது நண்பரும் எழுத்தாளர் மற்றும் திரைப்படத்துறையில் 200 திரைப்படங்களுக்கு மேல் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி அனுபவம் பெற்றவரும், திரையுலகம் சம்பந்தப்பட்ட 500 மேற்பட்ட கட்டுரைகளை முன்னணி பத்திரிகைகளில் எழுதியவரும், 150 மேற்பட்ட இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியவரும், 40 பத்திரிகையாளராக பணியாற்றி வருபவருமான திரு சுரா என்ற சு ராஜசேகர், அவர் தான் சந்தித்த திரைப்பிரபலங்கள் மற்றும் அவர்கள் வெற்றியடைந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவருடைய அனுபவங்களையும் கூறி மேலும் உங்களை உத்வேகமூட்டுவார். அவர் கூறும் அனுபவங்கள் உங்கள் வாழ்விற்கும் பயனளிக்கும் என்று கருதுகிறேன். வணக்கம். அதாவது வாழ்க்கையில் சாதனை படைக்கணும், பெரிய ஆளாகணும், முத்திரைகள் பதிக்கணும், வரலாற்றில் இடம்பெறணும், நம்மளை பற்றி பல பேர் பேசணும், நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகணும், பலரும் நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மாமூலாக இதுக்கு முன்னாடி வந்து பல பேர் நடந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பாதையில் நடக்கக்கூடாது. அந்த பாதையில் நடந்தீங்கன்னா நீங்கள் 10 ஒரு ஆளாக தான் ஆக முடியும், 10 1 11 அப்படி தான் ஆக முடியும். அப்படி ஆகக்கூடாது, ஆக வேண்டாம், நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதை போட்டு அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும், முத்திரைகள் பதிக்க முடியும், மிகப்பெரிய சாதனைகள் படைக்க முடியும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் செயல்படணும். இதுக்கு வந்து நிறையா வந்து சாதனைகள் பண்ணவங்க, மிகப்பெரிய நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணவங்களாம் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காக வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் அப்படின்றக்காக பல பேர் உதாரணம் இருப்பாங்க, நிறைய பேரை பற்றி சொல்ல முடியும். இருந்தால் கூட உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் மூலம் சொன்னால் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த உதாரணம், அந்த உதாரண புருஷர் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது, திரைப்பட இயக்குனர் திரு பாரதி ராஜா அவரை வந்து ஒரு உதாரண புருஷர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது புதுமைகள் செய்து, புதுமைகள் படைத்து, மாமூலான பாதையில் பயணிக்காமல் தனக்குன்னு ஒரு தனி பாதையை அமைத்து வெற்றி பெற்று திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அடைந்தவர் பாரதி ராஜா. அது எப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பாரதி ராஜாவினுடைய முதல் படம் உங்களுக்கே தெரியும், 16 நிலை, கமலஹாசன் கதாநாயகன், ஸ்ரீதேவி கதாநாயகி, ரஜினிகாந்த் வில்லன், அந்த படத்துக்கு இசையமைச்சவர் இளையராஜா. இந்த படம் 16 நிலை பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ கமல் வந்து இப்போ இருக்கார் இல்லையா, இந்த லெவல் கிடையாது கமல். கமல் வந்து அப்போ ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட், அதாவது இப்போ பழைய ஜெனரேஷன் முடிஞ்சு, பழைய ஜெனரேஷனாக எம்ஜிஆர் சிவாஜி இவங்களாக இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு போய் அப்படின்னு நுழைஞ்சு அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். சிவாஜி கணேசன் வந்து பழைய பேட்டர்னில் சிவாஜி சார் நடிச்சுக்கிட்டு இருந்தார். நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அவருடைய அந்த பழைய ஜெனரேஷன், பழைய தலைமுறை நடிகர் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு சூழல் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்க. அதுதான் ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் என்ட்ரி ஆகி அடுத்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட், அடுத்த தலைமுறை அப்படியே அப்கமிங்காக அப்படியே இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, சூப்பர் ஆக்டர்லாம் இப்போ கிடையாது, வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் கதாநாயகர்கள், இளம் நடிகர். ரஜினிகாந்த் அப்போ வில்லன் தான், ரஜினி கதாநாயகன் ஆகலை, கமல் கதாநாயகன் வில்லனாக இருந்து கதாநாயகன் ஆகி கமல் வந்து அப்படியே அவருடைய டிராவலிங் வந்து ஒரு 25% அவருடைய டிராவலிங், 25% அவருடைய கலை பயணத்தில் அப்படியே டிராவல் ஆகி அப்படியே வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழலில் தான் பாரதி ராஜா 16 நிலை படத்தில் கமலஹாசனை கதாநாயகனாக போடுறாரு. ஸ்ரீதேவி அதுக்கு முன்னாடி, ஸ்ரீதேவி அதிகபட்சம் சொல்கிறாருன்னா 3 முடிச்சு பாலச்சந்திர சார் படத்தில், இதே காம்பினேஷன் தான் கமல் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அதில் வில்லனுக்கு வில்லன் தான், அதில் கமல் கதாநாயகன், ஸ்ரீதேவி கதாநாயகி, பாலச்சந்திர சார் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸ்ரீதேவி இவ்வளோ பெரிய நடிகை கிடையாது, அவங்களும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகி தான். இப்படிப்பட்ட சூழலில் இளையராஜா ஏற்கனவே அணுகிளி இந்த படங்கள்லாம் இசையமைச்சு, இளையராஜா ஒரு புதுசாக வந்த இசையமைப்பாளர், இளையராஜா ஒரு நட்சத்திரமாக ஆகி மக்கள் மத்தியில் பிரபலமாகி அவருடைய பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் பாரதி ராஜா அந்த படத்தை பண்ணுறாரு 16 படத்தில். அதில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கமலஹாசன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிளே பாய் இமேஜ் அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா, கமல் அப்போ நடித்த படங்கள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். மன்மதி லீலை, மோகம் 30 சொல்லத்தான் நினைக்கிறேன், மேல்நாட்டு மருமகள், அப்படியே அந்த கமல் நடித்த படம், அந்த காலகட்ட படங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் பேண்ட்,
இதெல்லாம் போட்டு இந்த முடியெல்லாம் ஹிப்பி அப்படின்வாங்களா, முடியெல்லாம் அப்படி வச்சு அப்படியே வச்சு கமல்ஹாசன் வந்து அந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான் கமல் ஆக்ட் பண்ணியிருந்தார். கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருக்கும் கமல் அப்படி நடிக்கிறது பிடிச்சிருந்துச்சு. கமலுடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸே அப்படி தான், அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் அப்படி தான் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பிளேபாய் டைப் ஆஃப் இமேஜ் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். பாரதி ராஜா வந்து மிக துணிச்சலாக, அதான் அந்த புதுமை இயக்குனர் பாரதி ராஜா அப்படின்னா ஏன் புதுமை இயக்குனர்னு ஏன் சொல்கிறாங்க, அதாவது கமலஹாசனை வந்து அந்த சப்பானின்ற ஒரு கதாபாத்திரத்தில் இல்லையா, அதாவது வெத்தலையெல்லாம் குதப்பிக்கிட்டு மூக்கில் வளையத்தை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு விந்தி விந்தி நடந்துக்கிட்டு, இதில் கமலஹாசனை யாராவது நினச்சி கூட பார்ப்பாங்களா சொல்லுங்கள். கமலஹாசனை பிளேபாய் பேட்டர்ன் இமேஜ் இருக்கக்கூடிய கமலஹாசனை அந்த பேட்டர்னில் தானே கமலஹாசனை போடுவாங்க. பாரதி ராஜா வந்து புதுமை இயக்குனர் பாரதி ராஜான்றது 100% பொருந்தும். 16 வயது நிலை படத்தில் பாரதி ராஜா கமலஹாசனை இப்படி மனசுக்குள்ளே நினச்சி அதான் புதுமைகள், அதை புதுமை பண்ணுறது. ஒரு ஆள் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க, பெரிய லெவலில் பேர் புகழ் வாங்குறாங்க, அது எந்த துறையாக இருந்தாலும் ஒரு புது பாதையை போடுறாங்க அப்படின்னு. அந்த புது பாதை போடுறவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். பாரதி ராஜா புதிய பாதையை அங்கு போட்டார். மாமூலான ட்ராக்கில் போகாமல் கமலஹாசனை சப்பானி கதாபாத்திரத்தில் கமலஹாசனை நடிக்க வச்சார். ஸ்ரீதேவி, அதாவது ஸ்ரீதேவி அவ்வளவு நேட்டிவிட்டியோட மண்வாசனையோடு அப்படியே வந்து கிராமத்து கதாபாத்திரமாகவே மயிலு அந்த கதாபாத்திரத்தில் ஸ்ரீதேவி. பிறகு ரஜினிகாந்த், அந்த கிராமத்தில் வழக்கமாக கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு வில்லன் ரஜினிகாந்த். இதை வச்சு அந்த படத்தை 16 வயதில் படத்தை பண்ணார். படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜுகண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிரியேஷன்ஸ் அப்படின்ற பேனர். அந்த எஸ் ஏ ராஜுகண்ணுன்றவர் ஏற்கனவே படங்கள்லாம் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டரெலாம் இருந்து தியேட்டரில் படங்கிடம்லாம் போட்டு அந்த விநியோகத்துறையெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். ஆனால் அவருக்கு முதல் படம் அது, அந்த படத்தை பண்ணார். அதாவது இதில் பல விஷயங்களை நம்ம வந்து இப்போ இதை நினைக்கணும். அதாவது பாரதி ராஜா இப்படி ஒரு படத்தை பண்ணணும்னு நினச்சார் இல்லையா, தன்னுடைய முதல் படமே இப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சது பாரதி ராஜா அவனுடைய மிகப்பெரிய துணிச்சல். அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன். அதுக்கடுத்து இந்த கதையை கமலஹாசன் வந்து இந்த கதாபாத்திரத்தை சொல்கிறப்போ கமலஹாசன் சம்பந்தமே இல்லாமல் தன்னை வந்து இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு டைரக்டர் வந்து இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி வேறு எந்த கதாநாயகனும் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க. கமலஹாசன் அது ஒத்துக்கிட்டார்ல, அது கமலஹாசனுடைய துணிச்சல். கமலஹாசன் எப்படி ஒத்துக்கிட்டார், நம்ம வந்து இது இப்போ இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸை நம்ம பண்ணவே இல்லையே, இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நம்ம நடிக்கவே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நமக்கு வந்திருக்கு, இதை பண்ணுனா மக்கள் ஒத்துக்குருவாங்களா நல்லதா அப்படின்லாம் கமலஹாசன் நினைக்காம கமலஹாசன் ஒத்துக்கிட்டது. அது வந்து கமலஹாசனுடைய அந்த புதுமை மனம். அதுக்கடுத்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜுகண்ணு, அவர் வந்து முத படம் இவ்வளவுக்கும் அவர் வந்து இந்த கதையை ஓகே பண்ணார்ல, ஓகே பண்ணி துணிச்சலாக இதை படமாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சார்ல, அவர் ஒரு புதுமை மனம் கொண்டவர். இப்போ இந்த படத்தை எடுத்தாங்க, படம் முடிஞ்சிச்சு. நம்ம தமிழ்நாட்டில் கூட டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அந்த படத்தை வாங்கலை. அவங்க வந்து கமலஹாசன் இப்படி ஒரு கேரக்டரில் நடித்து சப்பானியாக இருந்துக்கிட்டு நுண்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படின்னா இதை யார் மக்கள் பார்ப்பாங்க, வெத்தலையெல்லாம் போட்டு கமலஹாசன் இதை யார் பார்ப்பாங்க, கமலஹாசன் இப்படி நடித்தா பார்க்க மாட்டாங்க. கமலஹாசன் வந்து அப்படியே ஒரு சிட்டி ஓரியண்டட் சப்ஜெக்டில் பெல் பாட்டம் பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே வந்து நவநாகரீக அல்ட்ரா மாடர்ன் இளைஞராக அப்படியே பல ஸ்டைல்கள்லாம் காமிச்சு இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் இருந்தால் தான் அப்படியே மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் அந்த படத்தை வாங்கவே இல்லை. யாருமே வாங்காமல் அந்த படத்தை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜுகண்ணு தமிழகமெங்கும் அவரே ரிலீஸ் பண்ணார். அப்போ எப்படின்னா தினத்தந்தியெல்லாம் ஒரு ஃபுல் பேஜ் வரும் விளம்பரம், அதில் வந்து கீழே வந்து தமிழகமெங்கும் அம்மன் கிரியேஷன்ஸ் வெளியீடு அப்படி போட்டிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்படி தான் போட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் 175 நாள் ஓடிச்சு, 175 days 25 weeks. சூப்பர் ஹிட், சில்வர் ஜூப்ளின்றோம்ல வெள்ளி விழா, அதை வெள்ளி விழான்னு வாங்க அந்த காலத்தில், வெள்ளி விழா ஓடிச்சு படம். 175 நாள் மக்கள் பார்த்தாங்க. பாரதி ராஜான்ற அந்த பேரை அப்படியே தமிழர்கள் தலையில் வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. யார் இந்த பாரதி ராஜா, யார் இந்த பாரதி ராஜா, எங்கே பார்த்தாலும் பாரதி ராஜா வந்து அப்படியே பேசப்படும் இயக்குனராக ஆனார். எங்கே பார்த்தாலும் பாரதி ராஜாவை பற்றி பேசினாங்க, 16 வயதிலே பற்றி பேசினாங்க, கமலஹாசனை பற்றி பேசினாங்க, ரஜினிகாந்தை பற்றி பேசினாங்க, ஸ்ரீதேவியை பற்றி பேசினாங்க, இளையராஜாவினுடைய சூப்பர் ஹிட் சாங்ஸை பற்றி பேசினாங்க. படம் சூப்பர் ஹிட், புதுமை பண்ணணும்னு நினச்சி பாரதி ராஜா போட்ட அந்த பாதை அது வெற்றிகரமாக அமைஞ்சி ஒரு வெற்றி படம் அமைஞ்சிச்சு. தமிழ் திரையுலகத்திலே ஒரு மிகப்பெரிய திருப்பத்திற்கு காரணமாக ஆரம்பமாக இருந்தது 16 வயதிலே. அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் டைட்டில் போடுறாங்க இல்லையா, டைட்டில் போடும்போது கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் அப்படி இருக்காது, கதாபாத்திரத்தினுடைய பேர் இருக்குல்ல அதான் படத்தில் வரும். சப்பானி அப்படின்னு போடுவாங்க, மயிலுன்னு வரும், பரட்டைன்னு வரும்,
குருவம்மான்னு வரும், காந்திமதி கேரக்டர் குருவம்மா. குருவம்மா அதாவது கதாபாத்திரத்தினுடைய பேரையே படத்தில் வந்து டைட்டிலாக போட்டு, இது வந்து ஒரு டைரக்டர் வந்து பாரதி ராஜா தான் புதுசு, கமல்ஹாசன் ரஜினி வந்து ஸ்ரீதேவிலாம் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க, யாராவது ஒத்துக்குருவாங்களா? ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து யார் ஒத்துக்குருவாங்க? எங்கள் பேரே போடாமல் கதாபாத்திரத்தினுடைய பேரை தூக்கி படத்தில் போட்டால் அப்படின்னா அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, யோசிச்சு பாருங்கள். அப்போ பாரதிராஜா வந்து அப்படி உள்ளே நுழையும் போது எப்படிப்பட்ட ஒரு புதுமையான எண்ணத்தோடு உள்ளே நுழைஞ்சிருக்காருன்னு சொல்லி அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி போச்சு. மிகப்பெரிய வந்து ஒரு பேர் புகழ் வந்து பாரதிராஜாவுக்கு கிடச்சி தமிழ் திரையுலகத்தில் வந்து 16 வயதில் படத்தினுடைய பேர் வந்து பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட்டுச்சு. சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கு அடுத்து அதே பேனர் எஸ்ஏ ராஜுகன்னு அம்மன் கிரியேஷன் சார்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் கிழக்கே போகும் முறையில், பாரதிராஜா தான் டைரக்டர். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த முதல் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே வாங்கலை, டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே வாங்கலை அப்படின்னோடனே இமீடியட்டாக அந்த ப்ரொடியூசர் வழக்கமாக அந்த காசு போடக்கூடிய பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி போன படம் தான் நம்ம வந்து போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கலை, இப்போ கடைசியில் தம் நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணால் படம் ஹிட் ஆகி போச்சு, ஹிட்டான பிறகு அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போ நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது தயாரிப்பாளர்ன்ற முறையில், டைரக்டர் வந்து இவருக்குன்னு ஒரு பெரிய நேம் இருக்குது, கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஏற்கனவே நடித்து அவங்க இந்த சக்ஸஸ்ஃபுல் மூவியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, அப்படியே வேறு எந்த தயாரிப்பாளரும் மாமூலான தயாரிப்பாளராக என்ன பண்ணுவாங்க, அதே கமல்ஹாசனை ஹீரோவை போட்டு ரஜினிகாந்தையும் போட்டு ஸ்ரீதேவி போட்டோ இல்லாட்டி கமல்ஹாசன் கதாநாயகன் வேறு யாரை வச்சு வேணாலும் போட்டு கமலை வச்சு இன்னொரு படத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற அப்படி தான் நினைப்பாங்க. அதை அப்படியே கேஷ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, ஆனால் அப்படி நினைக்கல, அப்படிலாம் இல்லாமல் அந்த தயாரிப்பாளரும் நினைக்கல, பாரதிராஜாவும் நினைக்கல, ரெண்டு பேருமே மறுபடி அந்த 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 துணிச்சல் புதுமை, புதுமுகம் அறிமுகம் சுதாகர், புதுமுகம் புது கதாநாயகன் அறிமுகம் ராதிகா, இப்போ இருக்கிற ராதிகா இருக்காங்களே எம்ஆர் ராதிகா, ராதிகா வந்து கதாநாயகியாக அறிமுகம், அதில் வந்து வில்லனாக விஜயன் பசி படத்துல எல்லாம் பின்னாடி நடிச்சால உதிரி புகழ்லாம் நடிச்சார் இல்லையா, அவருக்கு அது முதல் படம் கிழக்கே பூமுறையில், ஒரு பட்டாளத்தான் கேரக்டரில் விஜயன் வந்து அறிமுகம், இவங்கெல்லாம் அறிமுகம் இந்த படம் கிழக்கே பூமுறையில். அந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக அவரே தான் ரிலீஸ் பண்ணார், எஸ் ஏ ராஜகண்ணி தான் ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி மறுபடி சூப்பர் ஹிட் மூவி, 175 நாள் சில்வர் ஜூப்ளி. இன்னும் சொல்ல போனால் தேவி காம்ப்ளெக்ஸில் தேவி கலாவா தேவி பாலாவான்னு தெரியல, அந்த ரெண்டு தியேட்டரில் ஏதோ ஒரு தியேட்டரில் அந்த படம் 50 வாரங்கள் ஓடிச்சு, பொன்விழா 50 weeks. யோசித்து பாருங்கள், 350 நாள் படம் ஓடி இருக்கு, அந்த படம் ஓடின பிறகு 50வது வாரத்துக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க, அப்படியே ஒரு அந்த இதில் வந்து போஸ்டருக்கு பின்னாடி ராதிகாவும் சுதாகரும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி போட்டு வாழ வருகிறோம் வாழ்த்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு போஸ்டர் ஓட்டினாங்க. படம் வந்து 50 வாரங்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை அந்த படம் வந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் உண்டாக்குச்சு. இப்போ பாரதி ராஜா ஹேட்ரிக், ஒன் மோர் ஹேட்ரிக், 16 வயதிலே கிழக்கே போகும்போது. இதுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக வந்து அவர் வந்து இப்போ ரெண்டுமே கிராமத்து கதை, வில்லேஜ் சப்ஜெக்ட். அப்போ பாரதிராஜான்றவர் அப்படியே தேனி பக்கத்துலேருந்து அள்ளி நகரத்துலேருந்து கிராமத்துலேருந்து வந்திருக்காரு, அப்படியே இவங்கெல்லாம் கிராமத்து நம்ம ஃபீல்டு தான் எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிறத விட அப்படியே விமர்சனம் தானே இதாக இருக்கும், கிராமத்து கதைகள் தான் இவரால் முடியும், கிராமத்து கதைகள் பண்ணுவார், ஏன்னா கிராமத்துலேருந்து வந்திருக்கனால வில்லேஜ் சப்ஜெக்ட் அதான் இருக்கும். அதேமாதிரி இளையராஜாவும் அதேமாதிரி தான், அப்படியே ஆரம்பத்துலேருந்து அன்னக்கிளி சிட்டுக்குருவி அப்படியே ஒவ்வொரு படங்களாக அப்படியே பார்த்துட்டே வரும்போது எல்லா படமுமே மேக்ஸிமம் இளையராஜா பண்ண படம் ஃபுல்லாகவே கவிக்குயில் இப்படிலாம் கிராமத்து கதைகளாக இருக்கும் அவர் பண்ண படங்கள் ஃபுல்லாகவே. அப்படி வரும்போது அவரும் கிராமத்து கதைகள் மட்டும்தான் இசையில் வந்து அப்படியே ஸ்கோர் பண்ணுவார், சிட்டி சப்ஜெக்ட்லாம் கிடச்சுன்னா இவங்க எப்படியோ அப்படின்றதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம் தான் சிகப்பு ரோஜாக்கள், கேஆர்ஜி அந்த நிறுவனம் வந்து தயாரித்து, பாரதி ராஜா டைரக்ஷன், கமல் ஹீரோ, ஸ்ரீதேவி கதாநாயகி, இளையராஜா மியூசிக். ஆங்கில படங்களுக்கு நிகரான படம் சிகப்பு ரோஜாக்கள், அதாவது பாரதிராஜா 16 வயதில் கிழக்கு முறையில் படங்களை டைரக்ட் பண்ணி மண்வாசனையோடு இருக்கக்கூடிய ரெண்டு கிராமத்து கதைகளை படம் பண்ணி சூப்பர் ஹிட் கொடுத்த பாரதி ராஜா இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக பியூட்டிஃபுல் ஃபில்ம், ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், அதாவது பெண்கள் மேலே கோவப்பட்டு பெண்களால் பாதிக்கப்பட ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்ட மன ரீதியாக பாதிக்கப்பட்ட கதாநாயகன் பெண்கள் மேலே வெறுப்படைஞ்சு பெண்களை வந்து கதாநாயகன் கொலை செய்கிறது, அடுத்தடுத்து கொலை, எப்படிப்பட்ட படம் பாரதி, எப்படிப்பட்ட கதை, என்ன அருமையாக கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணியிருந்தார், என்ன பியூட்டிஃபுல்லாக பாரதி ராஜா வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் சிகப்பு ரோஜாக்கள் படம். இளையராஜா என்ன இன்றைக்கும் இளையராஜா பண்ண படத்தில் பியூட்டிஃபுல் ரீ ரெக்கார்டிங், மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் இளையராஜா பண்ணது, அதாவது இளையராஜாவுடைய அப்படி பின்னணி இசை அப்படியே சிறப்பான பின்னணி இசை கொண்ட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள் அதில் கட்டாயம் இடம்பெறும். அந்த அளவுக்கு ஆங்கில படங்களுக்கு நிகரான ஒரு படத்தை பாரதி ராஜா பண்ணார், படம் 100 days ஓடிச்சு, 100 நாள் படம், மிகப்பெரிய சாதனை. இப்போ பாரதி ராஜனுடைய 3வது படம் வெற்றி. அதுக்கடுத்து இது முடிஞ்ச பிறகு பாரதி ராஜா வந்து இம்மிடியேட்டாக பாரதி ராஜா தன்னுடைய அவருடைய ஓன் பேனர், அவரே ஓன் பேனரில் வந்து மனோஜ் கிரியேஷன்ஸ் ஆரம்பித்த படம் புதிய வார்ப்புகள், அதில் வந்து தன்னுடைய உதவியாளர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னிட்ட இருந்த பாக்யராஜா வந்து கதாநாயகன், கதாநாயகியாக வந்து லக்ஸ் சோப்பு இதிலெல்லாம் விளம்பர மாடலாக இருந்தக்கூடிய ரத்தி அக்னிஹோத்ரி, ரத்தியை வந்து கதாநாயகியாக அறிமுகம், புதிய வார்ப்புகள் படம். அப்படியே அந்த படம் மறுபடி பாரதி ராஜா வந்து
100 அதாவது நல்லா யோசி பாருங்கள், அந்த மாமூல் ட்ராக்கில் பாரதி ராஜா போகவே இல்லை, தன்னை மட்டுமே நம்பியிருக்காரு, மற்றவங்களை நம்பலை. ஏன்னா கமல்ஹாசன் இவர் போடும்போது கூட கமலை நம்பி கிடையாது, கமல் வந்து அப்படி வளர்ந்து வரக்கூடிய நடிகர், ஒரு நோன் ஃபிகர்ன்றக்காக கமல்ஹாசனை போட்டார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு ரெண்டாவது படத்தில் புதுமுகம், மூணாவது படத்தில் கமல்ஹாசனை வச்சே ஒரு அருமையான கிரைம் செய்வோம். கமல்ஹாசனே அப்படி ஒரு கிரைம் சப்ஜெக்டில் கமலே நடித்தது கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் அது கமல்ஹாசனுக்கும் தான் மிகப்பெரிய பேர் கிடைச்சி. அதுக்கு அடுத்த படத்தில் மறுபடியும் வந்து ஒரு புதுமுகம், பாக்யராஜ், பிரத்யக்னி குத்திரி, நீ ஃபேஸு, ரெண்டு பேருமே கதாநாயகன் கதாநாயக பாரதிராஜா அறிமுகப்படுத்தி மறுபடியும் 175 நாள் படம், சில்வர் ஜூப்ளி 25 வீக்ஸ் படம். அதுக்கு அடுத்தது நிறமாறாக பூக்கள், அது ஏற்கனவே அவர் அறிமுகப்படுத்தின ஆட்களையே மறுபடி போட்டார், சுதாகர், ராதிகா, விஜயன், இதெல்லாம் வச்சு மறுபடி 125 நாள் அந்த படம், அதுவும் ஹிட். இப்போ முதல்ல அப்படி விடுங்க, இப்போ இந்த அஞ்சு படமும் ஹிட்டு. அதுக்கு பிறகு பல படங்கள் பாரதிராஜா பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம படங்களை பற்றி அப்படியே வரிசையை பேசிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, சும்மா அதில் வந்து சும்மா வந்து படங்களுடைய பேர்கள் மட்டும் சும்மா ஒரு 5-6 படங்கள் பேர் மட்டும் சொல்லிடுறேன். இது எல்லாம் ஹிட்டாச்சு, ஹிட் ஆகி அப்புறம் அதுக்கு பிறகு பாரதிராஜா ரெட் ரோஸ் படம் ஹிந்தியில் போய் சிவபுராஜாக்களே ரெட் ரோஸ்னு சொல்லி பண்ணார், அப்புறம் தெலுங்கில் போய் படம் பண்ணார், இதெல்லாம் அடுத்த மேட்டர்கள். அதுக்கு அடுத்து 2 படம் பண்ணார், 2 எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, கல்லுக்குளிரம், நிழல்கள், ரெண்டுமே நல்ல படம், குட் ஃபிலிம்ஸ், எதிர்பார்த்த அளவுக்கு கமர்ஷியலாக வெற்றி பெறலை. அதுக்கடுத்தது மறுபடி கார்த்திகை கதாநாயகனை அறிமுகப்படுத்தி ராதாவை கதாநாயகி அறிமுகப்படுத்தி அவர் பண்ண படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. இளையராஜாவினுடைய அண்ணன் பாவலர் கிரியேஷன்ஸ் பேனரில் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாரதிராஜா டைரக்ட் பண்ணார், இளையராஜா மியூசிக் பண்ணார், மறுபடியும் சில்வர் ஜூப்ளி படம், 175 நாள் அலைகள் ஓய்வதில்லை பாரதிராஜா. அதை புதுமை இயக்குனர், புதுமை இயக்குனர் வந்து அப்படியே அதில் அந்த படத்தினுடைய 175 நாள் விழாவில் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து அப்படிலாம் பண்ணும்போது அன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணார், அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பாராட்டி பேசினார். இதெல்லாம் ஆன பிறகு அவர் பண்ணதில் சும்மா ஒரு 4-5 படங்கள் சும்மா ரிமார்க்கபிள் அப்படின்றதுக்காக வந்து சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த முதல் மரியாதை, அந்த படத்தை நம்ம மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட படம், எப்படிப்பட்ட காவியம் அது! அது பிறகு அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு எவ்வளோ பேர் படம் பண்ணியிருக்காங்க. அப்படியே அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா நம்ம பாசம் உள்ள படம் தான் ஞாபகத்தில் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட உயிரோட்டமாக கிராமத்து கதையில், கிராமத்து கதாபாத்திரத்தில், கிராமத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி அப்படி வச்சு கிழக்கு சிமையில் எப்படிப்பட்ட கிட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், என்ன அப்படியே உயிரோட்டமான காட்சிகள், வேதம் புதிது, கடலோர கவிதைகள், இதெல்லாம் பாரதிராஜா டைரக்ட் பண்ண படம் தானே. அது பிறகு மண்வாசனை எப்படிப்பட்ட படம், இப்படி ஒவ்வொன்றா பாரதிராஜாவனுடைய இதை படங்களை, அது பிறகு கமல்ஹாசன் வச்சு மறுபடியும் ஒரு கைதியின் டைரி, இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி ஒரு படம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது, இப்போ சிவாஜி கணேசன், சிவாஜி சாரை வச்சு அவர் முதல் மரியாதை படம் வந்து அப்படி பண்ணியிருக்காரு. சிவாஜி கணேசன் வந்து அப்படியே லைஃப்பில் வந்து அவ்வளவு இயல்பாக, எந்த விதமான மிகை நடிப்பும் இல்லாமல், ட்ராமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்ன்றாங்களே அப்படிலாம் இல்லாமல், பாரதி ராஜா என்ன சொன்னாரோ அதை சிவாஜி கணேசன் அப்படியே கேட்டு சிவாஜி நடித்தார். அது வந்து மிகப்பெரிய மரியாதை சிவாஜி சாருக்கும் அந்த படம் உண்டாக்கி கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ஆரம்பத்துலேருந்து அவருடைய ட்ராவலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவலிங்கில் அப்படியே பிகினிங்கிலேருந்து பாரதி ராஜா வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ட்ரெண்ட் செட்டர், புதுமை இயக்குனர் பாரதி ராஜா அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இன்றைக்கி வந்து எண்ணற்ற இளைஞர்கள், அதாவது எப்படின்னா பாரதி ராஜா சார்கிட்ட இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பாரதி ராஜா ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவருடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் உலக திரைப்படங்களை பற்றி பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போய் நான் போய் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன் அப்படிங்கள நான் பேசினேன். உலக திரைப்படங்களை பற்றி, ஆஸ்கார் அவார்டு வாங்கின திரைப்படங்களை பற்றி நான் பேசினேன். அந்த பேசுவதற்கு முன்னாடி பாரதி ராஜா சார்கிட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் அவருடைய அறையில் நான் வந்து அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த விஷயத்தை எல்லாமே பாரதி ராஜா சார்கிட்ட நான் சொன்னேன், சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் இப்போ நான் பேசின விஷயம் இதே விஷயங்களை அப்படி அவர்கிட்ட நான் சொன்னேன். சொல்லி எப்படிப்பட்ட சாதனைகளை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சும்மா சாதாரண விஷயமா, அதாவது தமிழ் சினிமா அப்படின்னாலே ஒரு கோட்டை மாதிரி, இந்த ப்ரொடியூசரை தான் படத்து எடுக்க முடியும், இந்த டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண முடியும், இந்த நடிகர் தான் நடிக்க முடியும், இந்த நடிகை தான் நடிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சு ஒரு கோட்டையை தகர்த்து எறிஞ்சார் பாரதி ராஜா. யார் வேணாலும் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் படத்தை டைரக்ட் பண்ணலாம், யார் வேணாலும் கதாநாயகனாக நடிக்கலாம், யார் வேணாலும் கதாநாயகியாக நடிக்கலாம், யார் வேணாலும் வரலாம், இவங்க தான் இருக்கணும், வேறு யாரும் வரக்கூடாது. அப்படியே கோட்டை கதவுகள் அப்படியே மூடி அப்படிலாம் ஒன்று கிடையாது. கோட்டையை தகர்த்து எரிந்த மிகப்பெரிய வந்து ஒரு காரியத்தை செய்தவர் பாரதி ராஜா. இப்போ வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக யார் வேணாலும் கிராமத்துலேருந்து எந்த ஊர்லேருந்து வேணாலும் யார் வேணாலும் நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறோம், படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நடிக்கிறோம், எடிட்டராக ஒர்க் பண்ணுறோம், கேமராமேனாக ஒர்க் பண்ணுறோம், பாட்டு எழுதுகிறோம், மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அப்படியே புற்றீசல் மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அப்படியே நுழைஞ்சிங்க வந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அப்படியே இளைஞர்கள் சினிமாவை நோக்கி நடை போட்டு
கனவு ராஜாக்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க எல்லாமே பாரதி ராஜாவை கடவுள் மாதிரி நினச்சி கும்பிடணும். பாரதி ராஜாவை, பாரதி ராஜா வந்து போட்ட பாதை தான் அது. இளைஞர்களே, நீங்கள் இவ்வளோ பேர் நடந்துக்கிட்டு இருக்கீங்கள, சினிமாவில் சக்ஸஸ் ஆகணும், அப்படியே வந்து சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு, அதுக்கு வந்து உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த ரோடை போட்டு கொடுத்த மா மனிதர் பாரதி ராஜா. அதை வந்து இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியாது. தெரியணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், நீங்களாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. அவர் போட்ட பாதை, அந்த பாதையில் தான் எண்ணற்ற இளைஞர்கள், அவருடைய உதவியாளர்களே நிறையா வந்திருக்காங்க. இப்போ நிறையா கே ரங்கராஜ், மனோபாலா, மணிவண்ணன், பாக்யராஜ், இதெல்லாம் அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் தானே, பாரதி ராஜாவினுடைய உதவியாளர்கள் தானே. பிறகு இவங்ககிட்ட உதவியாளர்களாக இருந்தவர்கள், இவங்ககிட்ட உதவியாளர்களாக அடுத்து. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட உலகத்தை வந்து எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பாரதி ராஜா செஞ்சுருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள், பல கதாசிரியர்கள் அப்படியே புதுமையாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் நல்லா எதை பண்ணாலும் மாமூலாக ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எதை பண்ணுறதாக இருந்தால் கூட புதுசாக டிஃப்ரெண்டாக மற்ற பாதையிலேருந்து விலகுங்க. விலகி வேறு என்னத்தையாவது ஒன்று பண்ணணும். இதுக்கு முன்னாடி யாராவது போட்ட பாதையில் நம்ம நடக்கக்கூடாது, நமக்குன்னு தனியாக ஒரு பாதையை போட்டு அதில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பாரதி ராஜா மாதிரி நீங்கள் வந்து புகழ் பெறலாம், வெற்றிகளை கொடுக்கலாம், சாதனைகள் படைக்கலாம், மிகப்பெரிய ஒரு பேர் புகழை வந்து எல்லா இடங்கள்லையும் வாங்கலாம். இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம ரோல் மாடல்ன்றோம்ல, ரோல் மாடல்னும் போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்காக பல பேரை வந்து உதாரணமாக வச்சுக்கிட்டு இவர் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷனாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து அவரை மாதிரி அப்படியே அவரை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாரதி ராஜா ஃபாலோ பண்ணி பாரதி ராஜா பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் வேண்டாம். அவர் எப்படி புதுமை பண்ணணும்னு நினச்சி தனக்குன்னு தன்னுடைய சொந்த திறமையை மட்டும் நம்பி ஒரு பாதையை போட்டாரோ அதை மாதிரி நீங்கள் எல்லாருமே, அதாவது சினிமான்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே, உங்களுக்குன்னு ஒரு துறை இருக்கும் இல்லையா, பல திறமை. நான் கவிஞராகணும்னு நினைப்பீங்க, எழுத்தாளராகவும் நினைப்பீங்க, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைப்பீங்க, ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி ஆகணும் நினைப்பீங்க, விஞ்ஞானி ஆகணும்னு நினைப்பீங்க, பொறியியல் வல்லுநராகணும்னு நினைப்பீங்க, ஒரு பிஸ்னஸ்மேனாக ஒரு தொழில் அதிபர் ஆகணும்னு சொல்லி நினைப்பீங்க. இதை மாதிரி ஒவ்வொன்றும் பல துறைகளில், ஒவ்வொரு துறையிலையும் அப்படியே நம்ம ஸ்கோர் பண்ணி அப்படியே பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கக்கூடிய எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டேலண்ட், அந்த டேலண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே மற்றவங்கிட்டிருந்து விலகி தனி பாதையை போட்டு புதுமைகள் படைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பல பேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இப்படிலாம் ஃபாலோ பண்ணுவோம், அதே மாதிரி பாரதி ராஜாவை போன்ற மனிதர்கள் யார் யார் அந்தந்த துறையில் புதுமைகள் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினச்சிக்கிட்டு அந்த பாதையில் நடந்து பல புதுமைகளை படைத்து வாழ்க்கையில் பல சாதனைகளை பண்ணணும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சி அப்படி பயணித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சாதனைகளை படைப்பீர்கள், வரலாற்றில் இடம்பெறுவீர்கள், பல பேருக்கு வந்து நீங்கள் வந்து முன்னுதாரணமாக கட்டாயம் இருப்பீர்கள் என்பதை உறுதியான குரலில் என்னால் இங்கு கூற முடியும். இப்போ வந்து இந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, பார்த்துக்கிட்டு இருந்ததோடு அப்படியே நின்றாதீங்க, இந்த சேனலை வந்து உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரணம், இந்த மாதிரி அருமையான உண்மையான கதைகள், வெற்றி பெற்ற மனிதர்களுடைய கதைகள் நிறைய இந்த சேனலில் வரும். அதை நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கும் சாதனைகள் படைப்பதற்கும் வெற்றியை படைப்பதற்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உடனடியாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள், நலன் உரிமைகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த கேள்விப்பட்ட இந்த பார்த்த இந்த விஷயத்தை அப்படியே பகிர்ந்துக்குங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் பயன்பெறலாம், உங்களை சேர்ந்தவர்களும் பயன்பெறலாம், உங்கள் உறவினர்களும் பயன்பெறலாம், உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், நிறைய வெற்றிகளை கொடுக்கலாம், சாதனைகள் படைக்கலாம். நல்ல விஷயம் தானே, உடனடியாக செய்யுங்க அந்த காரியத்தை. எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.